மாதிரி நல்லா சோப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் தான் வண்டி வந்து நமக்கு அந்த பிஸ்டனை வந்து வேலை அழுக்கெலாம் எதுவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு சென்சார், சென்சார் இந்த சென்சாரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அழகாக இதையும் நல்லா நீட்டாக போட்டிங்கன்னா பெருமாதமாக இருக்கும். நம்ம வந்து பேக் டிஸ்க்கு, அதாவது பேக் டிஸ்க்கு நம்ம எப்படி மாற்றுறதுன்ற ஒரு தகவலை பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், இருக்கும், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. பல்சர் UG4 லேட்டஸ்ட் மாடல். ஸோ இது லேட்டஸ்ட்டு, அதாவது இந்த மாடல் வண்டி தான் இது. ஸோ இந்த மாடல் வண்டிக்கு பேக் டிஸ்க்கு 150 cc. ஸோ நம்ம வந்து இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு தகவல். ஸோ எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா பச்ச குழந்தைங்க அண்ட் மெக்கானிக், இந்த மாதிரி க்ளீன் பண்ணி உங்களுடைய கஸ்டமரை நீங்கள் தக்க வச்சிங்க. ஒரு மண்ணோடு போட்டு இதில் கிரீஸு எதுவுமே தடவக்கூடாது. கிரீஸ் தடவிங்கன்னா ஓரிங் உப்பிடும், டைட் ஆகிடும். டைட் ஆகிடுச்சுன்னா டிஸ்க்கு பிடிக்காது. ஸோ கஸ்டமருக்கு ஹார்டாக இருக்கும், ரிலீஸ் ஆகாது. இதுதான் ஒரு முக்கிய ஒரு விஷயம். இந்த மூடியை திறந்துடணும். ஸோ இந்த கேப் இதை எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஆயிலே இருக்காது. ஸோ பிஸ்டன் ஃபுல்லாக வெளியே வந்துடுச்சு. இப்போ நம்ம பம்பை இப்போ பிஸ்டனை அழுத்தும் போது இது வழியாக ஆயில் மேலே வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்புறம் ஆயிலை டாப் அப் பண்ணிக்கணும். இது மேலே பார்த்தீங்கன்னா ஆயில் வந்திருக்கும். ஸோ இதுதான் அந்த ஆயில் வரக்கூடியது. எப்படி அந்த ஆயில் வருதுன்னா, நான் இங்கே வந்து புல்லர் போட்டு உள்ளே டைட் பண்ணுறேன். இது வந்து ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு பேடு, அதாவது ஃப்ரண்ட்டில் வர டிஸ்க்கு பேடு வந்து நான் இந்த மாதிரி வச்சு அழகாக டைட் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ சிங்கிள் பே எதுவும் பண்ணுறதுக்கு என்கிட்ட அந்த புல்லர் இருக்குது, என் நண்பர் எடுத்து போயிருக்காரு, அதனால் நான் இதிலே வச்சு வேலை செஞ்சுக்கிறது. ஸோ இதுதான் ஒரு முக்கிய தகவல். இந்தவுடைய டிஸ்க்கு பேடு தான், அதாவது இதில் வர பேடு தான் வந்து இது, இந்த டிஸ்க்கு பேடு. ஸோ இந்த டிஸ்க்கு பேடு இதை வந்து ரெண்டு போல்டை வச்சு பட்டை வச்சு நான் உள்ளே அழுத்திருக்கேன். இதுக்கு என்ன மேலே போட்டு தலை, அதாவது இது உள்ளே அழுத்தத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதை கொஞ்சம் தடையணும். அந்த பிஸ்டனில் கொஞ்சம் உள்ளே இதை ஏற்று நம்ம உதரில் போடுறது. இதை எடுத்து அழகாக நம்ம அழகாக உள்ளே பிஸ்டனில் தடவுனீங்கன்னா, இந்த பிஸ்டனில் உள்ளே தடவுனீங்கன்னா, ஸோ அழகாக டைட் பண்ணும்போது ஃப்ரீயாக உள்ளே போயிடும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவல் பார்க்கலாம். ஸோ என்னென்னா, இப்போ இது வந்து உள்ளே அழுக்கு இருக்குது, இந்த அழுக்கை க்ளீன் பண்ணணும். இப்போது நம்ம பிஸ்டனை க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த அழுக்கை க்ளீன் பண்ணி மாற்றுறது எப்படின்ற ஒரு தகவலை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு காலர் வரும். ஸோ அந்த காலரை நல்லா தொடச்சிக்கணும், ஏன்னா ஒரே க்ரீஸாக இருக்கும். நல்லா அருமையாக தொடச்சி ஸோ அந்த காலரை உள்ளே வந்து இந்த காலரை வந்து இந்த சைடு உள்ளே அமைக்கணும். அமைக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஈஸியாக போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஷாஃப்ட்டு, வீல் ஷாஃப்ட் இது, இந்த வீல் ஷாஃப்ட்டில் லைட்டாக நம்ம ரெஸ்ட் ஸ்ப்ரே கொஞ்சம் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அழகாக போட்டு வீல் சாப்பிட்டு உள்ளே போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இந்த வீலை இப்படி தூக்கி இது தெரிய வரலன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி உள்ளே தள்ளிக்கணும். ஸோ அழகாக ஜோராக
அப்படி தீக்கி வச்சிங்கன்னா நம்ம ஒரே ஆள் ஈஸியாக வேலை பார்க்கலாம். ஒரு சின்ன காலர் இது வரும், இந்த காலர் போட்டு இப்போ வந்து டிஸ்க் பேடு அசம்பிளி பண்ணுறதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டிஸ்க் பேடு மாட்டும்போது இதை கீழே அமுக்கினா மாதிரி பிடிக்கணும். இந்த பிளேட்டை வந்து அமுக்கினா மாதிரி பிடிச்சி இது உள்ளே போடணும். போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் லாக் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லாக் ஆகிருக்கும். அதே மாதிரி அண்ணாண்ட பார்த்தீங்கன்னா அந்த சைடு லாக் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அது அது லாக் ஆகிருக்கு பாருங்கள். அதாவது இந்த இடத்துல, இந்த இடத்துல நான் விரல அசைக்கிறேன் பாருங்கள், இந்த இடத்துல தான். ஸோ அது இருக்குது கரெக்டாக சீட்டிங் ஆகிருக்கும். இந்த மாதிரி தான் அந்த வாசரை உள்ளே போட்டு ரொம்ப பொறுமையாக நிதானமாக செய்யணும். ஸோ இந்த வாசர் இப்படி தான் லாக் ஆகும், இதுதான் பொசிஷனு. ஸோ அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ வீல் சுத்தும்போது எந்த ஒரு தடையும் இருக்காது. அந்த வாசர் எப்படி போட்டிருக்குன்றது உங்களுக்கு துல்லியமாக தெரியும். ஸோ இதுதான் நம்ம பேக் டிஸ்க்கு கேலிபர் டிஸ்டன் நம்ம மாட்டி கொஞ்சம் இப்போ மாட்டுறது எப்படின்ற ஒரு தகவலை பார்க்கலாம். டிஸ்க் பேடு மாட்டியாச்சு. டிஸ்க் பேடு இதை அழுத்தி தான் மாட்டணும். அதே மாதிரி இது உள்ளே கரெக்டாக லாக் ஆகணும். உள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாக் ஆகிருக்கும் இந்த டிஸ்க் பேடு. அதே மாதிரி இந்த டிஸ்க் பேடு இந்த பேடில் லாக் ஆகிருக்கும். இதுதான் நம்ம லாக் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய தகவல். இப்போ வந்து அழகாக வீலை மாட்டியாச்சு. இப்போ இந்த டிஸ்க் பேடு இந்த கேலிபர் செட்டு வந்து நம்ம வீலை மாட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன வேலை, ஒரு காற்று பின்னு ஒன்று வரும். இப்படி அழுத்திட்டிங்கன்னா அழகாக செட் ஆகிடும். ஸோ ஒன்றுமே இல்லை, அழகாக இப்படி பதமாக அப்படி தீக்கி இந்த பேடை வந்து கரெக்டாக இங்கே உட்கார வச்சிடணும். உட்கார வச்சிங்கன்னா ஈஸியாக அவ்வளோதான். இப்போது நம்ம டிஸ்க் பேடு உள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த காலரை போட்டு இதை இந்த செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் இது வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிங்க. எந்த விதமான கிரீஸோ எதுவுமே போடக்கூடாது. எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமாபெற்ற குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் மெயினாக வந்து இதுக்கு கிரீஸ் அப்ளை பண்ணக்கூடாது, அது ஒரு தவறான விஷயம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. இப்போது இந்த காலர், இப்போ இந்த காலர் வந்து நம்ம எப்படி போட போகிறோன்றது தான் ஒரு முக்கியம். இப்போ மேலே அது உக்காந்துச்சு, இப்போ இந்த காலர் எப்படி போட போகிறோம் அப்படின்றத ஒரு தகவலை பார்க்கலாம். இந்த வீலை அப்படி ஷேக் பண்ணிங்கன்னா இந்த காலர் அழகாக உள்ள உட்காந்துக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் சென்டர் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி சென்டர் பண்ணினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அந்த சைடு வந்து நம்ம தட்ட போகிறோம்.
இப்போ அழகா நமக்கு செட் ஆயிடுச்சு ஸோ மேலே வந்து ஆயில் கம்மியாக இருக்குது அதை அடுத்தது நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ஒயரெல்லாம் வந்து கரெக்டாக மாட்டணும் ஸோ நம்ம வீட்டில் உரையாத அளவுக்கு இந்த ஒயரெல்லாம் கரெக்டாக மாட்டணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அடுத்தது இங்கே ஒரு கிளிப்பு வருது ஸோ இப்போ இந்த எல்லாமே மாட்டியாச்சு இப்போ அடுத்தது ஸோ வீல் நட்டு வீல் நட்டில் ஒரு வாஷர் ஒரு வாஷர் திக்கு வாஷர் இது திக்கு வாஷர் போடணும் அதில் போட்டு அழகாக ஜோராக டைட் பண்ணுமோன்னா பிரமாதமாக இருக்கும் வண்டி ஸோ ஒரு கஸ்டமருக்கு நம்ம எப்படி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தகவல் இங்கே கவம் மாதிரி வரும் அழகாக அழுத்தி விடணும் அதை அதே மாதிரி இந்த ஒயரை வந்து நல்லா மேலே இழுத்து விடணும் இல்லைன்னா அதை வந்து உரைய ஆரம்பிச்சிடும் இந்த சென்சார் ஒயரு ஸோ இப்போ அழகாக நம்ம பண்ணியாச்சு ஸோ எல்லாமே முடிஞ்சுது ஸோ அடுத்தது வீல் நட்டு பதினாலு ஸோ பன்னெண்டு இதை வந்து நல்லா லூஸ் பண்ணிக்கணும் லூஸ் பண்ணிக்கின்னு அழகாக அந்த கப்பு அழகாக உள்ளே நல்லா ஜோராக அப்படி தள்ளினீங்கன்னா அருமையாக உள்ளே போயிடும் ஸோ அதுக்கு அடுத்தது இந்த நெட்டு இப்போது நமக்கு வீலை சுற்றினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஆயில் வந்து மேலே டாப் அப் பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இதை டைட் பண்ணிடணும் இப்போது கஸ்டமர் நம்மக்கிட்ட வண்டி விடும்போது செயின் லூஸாக இருக்குது இப்போ வந்து நம்ம செயினை டைட் பண்ணிக்கலாம் அது ஒரு முக்கிய தகவல் ஏன்னா கட்டாயமாக செயின் டைட் பண்ணி கொடுக்கணும் கஸ்டமருக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க நம்ம வந்து அதை பண்ணி கொடுக்கணும் எனி ஸ்டூடெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது இப்போ வந்து அருமையாக இப்போது ரெண்டு பக்கம் டைட் வச்சாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம டைட் பண்ணிடுறோம் இப்போது நம்ம டைட் பண்ணியாச்சு இப்போ செயின் அட்ஜஸ்டர் போல்டு இப்போது நம்ம அருமையாக டைட் பண்ணியாச்சு அந்த சைடும் டைட் வச்சிடணும் இப்போ ஒரு வண்டியில் இவ்வளோ வேலை இருக்குது இப்போது அருமையாக வீல் சுற்றுது இப்போ வந்து நம்ம ஆயில் டாப் அப் பண்ணணும் டாப் போல் ஆயில் வந்து நம்ம டாப் அப் பண்ணல
இப்போ ஆயில் வந்து மேல டாப் அப் பண்ணியாச்சு. ஸோ இந்த கேப், இந்த கேப்பை போட்டு அடுத்தது இந்த கேப்பை போடணும். போட்டு இந்த மூடியை டைட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ டைட் பண்ணிவிட்டு வீடை சுற்றுங்க. அவ்வளோதான். இப்போ வண்டி ஓட ஓட ஃப்ரீ ஆகணும் சொல்லக்கூடாது கஸ்டமர்கிட்ட. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போது நம்ம வந்து பேக் டிஸ்க்கு பேடு மாற்றுறது எப்படி, எப்படி க்ளீன் பண்ணி அந்த டிஸ்க்கு பிளேட்டை வந்து எப்படி இது பண்ணி நம்ம எல்லாமே அழகாக பண்ணியிருக்கோம். இதுதான் எனி ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல ஏன் நமக்கு இவ்வளோ கேப் கிடச்சிதுன்னா, இந்த சாகாப் சார் நான் கழட்டியிருக்கேன். ஸோ இந்த சாகாப் சார் இந்த சாகாப்சரை கழிச்சுனா தான் இதை நம்ம வேலை செய்ய முடியும். இந்த மாதிரி எல்லா வண்டிக்குமே இந்த மாதிரி சாகாப்சர் இருந்ததுன்னா இறஞ்சலாக இருக்கும். ஸோ மேலே கழிட்டு விட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம். நான் கீழே கழிச்சிட்டு சாகாப்சரை எடுத்துகிட்டு மாட்டிட்டு ஈஸியாக வேலை பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். ஆனால் இதில் கிரீஸு, எந்த விதமான கிரீஸும் போடக்கூடாது. இப்போது அழகாக போட்டாச்சு. இப்போது உள்ள ரெண்டு வாசல், வெளியே ரெண்டு வாசல், இவ்வளோ தான் ஈஸி மெத்தட். அதாவது பேக் டிஸ்க் பேடு மாற்றுறது வந்து ரொம்ப ஈஸியாக மாற்றலாம். இது பெரிய கஷ்டமே கிடையாது. இப்போ அடுத்தது செயின் ஸ்ப்ரே. நம்ம செயினுக்கு வந்து லைட்டாக செயின் ஸ்ப்ரே அடிச்சு கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. செயின் ஸ்ப்ரே ஏன்னா கஸ்டமர் சொல்ல மாட்டார். ஸோ இருந்தாலும் நம்ம அடிச்சு விட்டுருணும் கொஞ்சம். ஏன்னா அப்போ அவங்க வண்டி ஓட்டும் போது ரொம்ப பெருமாதமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அவங்க அறியாமலே ஒரு வண்டியை பார்க்கும்போது ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். செயின் ஸ்ப்ரே அடிக்கிறதுனால ஒரு தப்பு இல்லை. கஸ்டமரை நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நம்ம பேக் டிஸ்க்கு மாற்றுறது எப்படின்ற ஒரு தகவலை பார்த்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம பேக் டிஸ்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நன்றி.